இறை இயேசுவில் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே ஆசிர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் பதினாறு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் பல்வேறு விதமான விளக்கங்களையும் தெளிவுகளையும் பெற்றுக்கொண்ட சீடர்கள் அவரை பார்த்து இப்போது புரிகிறது நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் பலருக்கு புதிராக காணப்பட்ட போதும் அவரால் அழைக்கப்பட்ட இந்த பன்னிருவரும் அவரோடு கூட இருந்து அவருடைய உபதேசங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவ்வப்பொழுது அவர்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுந்தாலும் அதை அவ்வப்பொழுது அவர்கள் கேள்விகளை கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொண்டு வந்தார்கள் இப்பொழுது இந்த பகுதிக்கு வந்த பிறகு அவர்கள் முழுமையாக அவரை புரிந்து கொண்டவர்களாக இந்த பதிலை அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் அப்படி என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான புரிதலை பெற்றுவிட்டார்கள் என்பது பொருளாகும் ஆனால் முப்பத்தி ஓராவது இறைவசனத்தில் கிறிஸ்து அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி என்னை தனியே விட்டுவிடுவீர்கள் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நம்பியவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய கொள்கைகளோடும் இறுதி வரை ஒரு உறுதியான பிடிப்போடு அவர்கள் காணப்பட வேண்டும் என்பது உண்மை ஆனால் இயேசு கிறிஸ்து நடக்கப் போவதை தெளிவாக அறிந்தவராய் இருக்கிறபடியினால் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்ன சீடர்களை பார்த்து நீங்கள் வாயால் தான் நம்புகிறோம் என்று சொல்லுகிறீர்களே தவிர பிரச்சினை வருகிற பொழுது நீங்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டு ஓடிவிடுவீர்கள் என்பதை அந்த சீடர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம் அவர் என்ன சொன்னாரோ அதே போலத்தான் சீடர்களும் அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவரை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள் என்பதை நாம் பின்வருகிற அதிகாரங்களிலே நாம் தியானிக்கிறோம் ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கு நாமும் ஆண்டவரை முழுமையாய் நம்புகிற கூட்டம் தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவசிக்கிற நபர்கள்தான் ஆண்டவருடைய வார்த்தைகளின் மீது தனிப்பட்ட அன்பும் ஈர்ப்பும் கொண்டவர்கள்தான் ஆனால் எந்த அளவிற்கு இந்த அன்பு இந்த ஈர்ப்பு இந்த நம்பிக்கை காணப்படுகிறது என்று சொன்னால் துயரங்களும் பாடுகளும் வேதனைகளும் வராத வரையில் இவை உண்மையிலேயே நமக்கு உற்சாகம்தான் ஆனால் எப்பொழுது நாம் உபத்திரவத்திற்கு உள்ளாகிறோமோ அல்லது எப்பொழுது வேதனைகளையும் பாடுகளையும் சந்திக்கிறோமோ அப்பொழுது வேதனைகளையும் பாடுகளையும் சகித்துக் கொள்வதற்கு பதிலாக நம்முடைய அவிசுவாச வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு விடுவதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம் பிரச்சனைகள் வராத வரையில் இயேசு நல்லவர் அவருடைய வார்த்தைகள் நல்லது அவருடைய வார்த்தைகள் வல்லமையானது ஆனால் பிரச்சனைகளும் பாடுகளும் வேதனைகளும் நம்மை தாக்கிவிட்டால் இயேசுவும் அவர் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் அவருடைய வார்த்தைகளும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதாகிறது சீடர்கள் சொன்னார்கள் நாங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் என்று சொல்லி சொன்னவர்களே பிரிந்ததை நாம் பார்க்கிறோம் இந்த அருமையான காலை வேளையில் நீங்களும் நானும் இந்த மண்ணுலகில் வாழ்கிற வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டிருந்திருப்போம் என்று சொன்னால் நாம் மிகவே பரிதாபத்திற்குரியவர்கள் ஏனென்று சொன்னால் இந்த மண்ணுலகத்திலே நிச்சயமாக நமக்கு பாடுகள் உண்டு வேதனைகள் உண்டு நெருக்கடிகள் உண்டு அழுத்தங்கள் உண்டு என்பதில் இல்லை ஆனால் அதே வேளையில் இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலை வாழ்வை நாம் இலக்காக வைத்து வாழ்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவருடைய வார்த்தைகளின் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் சிறிதளவும் குறையாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் முழுமையாய் நம்பி அந்த வார்த்தைகளால் நமக்கு நிலைவாழ்வு உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நிலைவாழ்வு ஒன்றை மட்டும் இலக்காக வைத்து நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவோம் பாடுகள் வரட்டும் வேதனைகள் வரட்டும் நெருக்கடிகள் வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் இவை அனைத்தையும் நம் ஆண்டவர் வெற்றி கொள்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் இந்த உபத்திரவங்கள் நமக்கு ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது வெகு சில நாட்களே ஆனால் நிலை வாழ்வோ நித்திய நித்தியமானது ஆகவே நித்திய நித்தியமான நிலைவாழ்வை பெரும்பொருட்டு அதற்கு நமக்கு வழிவகுக்கிற அந்த ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை வைராக்கியமாய் பற்றி கொண்டு அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் நிலை வாழ்வை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்வோம் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்